சூரியனை தண்ணி ஊத்தி அணைக்க முடியுமா? சரி, நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன். முதல்ல சூரியன்ல தண்ணி ஊத்தி அணைக்கிற அளவுக்கு அவ்வளோ தண்ணிக்கு நாம எங்க போறது அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒருவேளை நம்மகிட்ட எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் தண்ணி இருக்குது அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. இதுக்கு நீங்க ரெண்டே ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த கேள்விக்கு நீங்களே ஈஸியா ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஒன்னு என்னன்னா, சூரியனுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதையும், நெருப்பு எரிஞ்சிச்சு அப்படின்னா எதுக்காக தண்ணீரை யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சூரியன்ல தண்ணி ஊத்தி அணைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயத்த நீங்களே சொல்லிடுவீங்க. சரி வாங்க, இப்ப நம்ம சூரியனுக்குள்ள தண்ணி ஊத்தி பார்ப்போம். சூரியன்லேருந்து ஒவ்வொரு செகண்டும் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் ஹீட்டும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா சூரியனுக்குள்ளே என்ன தான் நடக்குது? சிம்பிளாக சொல்லணும்னா, சூரியனுக்குள்ளே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணுக்கரு இணைவு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த அணுக்கரு இணைவு எப்படி நடக்குது அப்படின்னா, சூரியனுக்குள்ளே எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ளே நியூட்ரான், எலக்ட்ரான், ப்ரோட்டான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஒரு அணு அப்படின்னாலே அதில் நியூட்ரான், எலக்ட்ரான், ப்ரோட்டான் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜனில் இருக்கிற ஒரு ப்ரோட்டானும், இன்னொரு ஹைட்ரஜனில் இருக்கிற இன்னொரு புரோட்டானும், இந்த ரெண்டு புரோட்டானும் சேர்ந்து டியூட்ரியம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. ஸோ இந்த டியூட்ரியம் நியூக்ளியஸும் இன்னொரு ஹைட்ரஜனில் இருக்கிற ஒரு புரோட்டானும், இந்த ரெண்டும் சேர்ந்து ஹீலியம் 3 நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. இந்த ஹீலியம் 3 நியூக்ளியஸ் ஆனது இன்னொரு ஹீலியம் 3 நியூக்ளியஸோட சேரும்போது இது ரெண்டு புரோட்டானை மறுபடியும் வெளிப்படுத்துது. இந்த ரெண்டு புரோட்டானும் சேர்ந்து ஹீலியம் அப்படின்ற நியூக்ளியஸை வெளிப்படுத்துது. இந்த ஹீலியம் தான் சூரியன்லேருந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டும் எனர்ஜியும் வெளிப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, சூரியனில் இருக்கிற ஹைட்ரஜன் அணுவானது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி ஹீலியம் அணுவாக மாறுது. இப்படி மாறும்போது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் ஹீட்டும் வெளிப்படுது. ஸோ இதுதான் சூரியனுக்குள்ளே நடக்கிற சிம்பிளான ப்ராசஸ். அடுத்ததாக நெருப்பு எப்படி உருவாகுது? நெருப்பு உருவாகிறதுக்கு மூணு விஷயம் வேணும். ஒன்று ஃபியூவல், இன்னொன்று ஹீட்டு, இன்னொன்று ஆக்சிஜன். இந்த மூணில் ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நெருப்பு அணைஞ்சிடும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணுறதுக்கு ஊற்றப்படுறது தண்ணி. சோ ஒரு பொருள் எரியறதுக்கு ஃபியூவலும் ஹீட்டும் மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு ஆக்சிஜனும் வேணும். ஆக்சிஜன் ஒன்று இருந்தா மட்டும்தான் நெருப்பு எரியும். நெருப்புன்னு ஒன்று எரிஞ்சா மட்டும்தான் தண்ணி ஊத்துனா அந்த நெருப்பானது அணையும். அப்போ பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் கொழுந்து விட்டு எரியிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக சூரியன் எரியலை. இப்போ சூரியனில் தண்ணி ஊற்றினா அணையுமா அணையாதா அப்படின்ற கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சூரியனுக்குள்ளே நடக்கிறது பேர்னிங் ப்ராசஸ் கிடையாது. அதாவது சூரியன் எரியலை, சூரியன் பிரகாசிச்சிட்ருக்கு. சூரியனுக்குள்ளே நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் பயங்கரமான எனர்ஜியும் ஹீட்டும் நம்ம பூமியை வந்தடையுது. அது நம்ம கண்ணுக்கு எரியிற மாதிரி தெரியுது, ஆக்சுவலாக அது எரியலை. ஸோ ஒரு பொருள் எரிஞ்சாதான் அதை தண்ணி ஊற்றி அணைக்க முடியும். அப்படிங்கும்போது சூரியன் எரியலை, அதுக்கு பதிலாக நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த நிலைமையில் நீங்கள் சூரியனில் தண்ணீரை ஊற்றும் போது தண்ணீர்லேயும் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சூரியனுக்கு ஃபியூவலே ஹைட்ரஜனாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போது சூரியனில் நீங்கள் தண்ணீரை ஊற்றும் போது அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபியூவலை, அதாவது சூரியனில் நியூக்ளியர் ஃபியூஷன் ஹெவியாக நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபியூவலை நீங்கள் சூரியனுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்படிங்கும்போது சூரியன் அணையாது, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நியூக்ளியர் ஃபியூஷனை அதிகப்படுத்தும். இத்தனை நாளாக சூரியன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சூரியன் ஆக்சுவலாக எரியலை, அது க்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு, அதாவது பிரகாசிச்சுட்டு இருக்கு. சூரியனுக்குள்ளே எரியிற ப்ராசஸ் நடக்கலை, ஆக்சுவலாக நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான் நடக்குது. இதையும் மீறி சூரியன்ல தண்ணி ஊத்தி தான் பாப்போமே அப்படின்னு தண்ணீரை ஊத்துனா என்ன நடக்கும் அப்படின்னா, தண்ணி ஊத்துறோம்னு ஓவர் ஆறியுது. அது பண்ணு என்ன கேள்றோம் மடையா.